எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சகோதரி பூங்கோதை பசுபதி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தெய்வீகமான லாக் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. ஸோ அதுக்கு முந்தின நாள் வந்து நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸும் நான் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் செஞ்சேன் சுவாமிக்காக, எப்படிலாம் வந்து நாங்கள் வழிபாடு முறையெல்லாம் நடத்தினோம் அப்படிங்கிறது. அப்புறம் எங்கள் வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா குட்டி பிள்ளையார் வச்சுருக்கோம். அது போக அடிஷ்னலாக இன்னொருத்தவங்களும் வந்து ஒரு பிள்ளையார்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வீட்டில் வந்து பெரிய பெரிய பிள்ளையார் ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு நாங்கள் எப்படி வழிபாடுலாம் பண்ணுறோம் அப்படி வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் இருக்க போகுதுன்னு ரொம்ப. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாரிஸ் நாடார் ஜுவல்லரி நாகர்கோயிலில். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாள் வந்து ஃபர்ஸ்ட் போயிருந்தோம். என்ன அப்படின்னா, அவளுக்கு வந்து ரெண்டு மூணு என் பொண்ணுக்கு வந்து ரெண்டு மூணு ஸ்டட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன வயசில் அவளுக்கு வந்து 1 இயர் இருக்கும்போது எடுத்த ஸ்டட்டெல்லாம் ரெண்டு மூணு ஸ்டட் வந்து ரொம்ப பிரேக் ஆகி நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை கொடுத்துட்டு வந்து ஒரு ஸ்டட்டாக எடுத்துடலாம், இப்போ கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்தி அப்போமா நம்ம ஏதாவது ஒரு புதுசாக எடுத்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டிமெண்ட்டாக நான் போய் எடுத்தேன். ஹஸ்பண்ட்க்கும் வந்து டைம் கிடைக்கவே இல்லை. ஸோ அன்னைக்கு தான் வந்து நைட்டு தான் எங்களுக்கு டைம் கிடச்சிது. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போத்தீஸில் போய் எங்கள் மாமனார் அவங்களுக்கு வந்து ஆண்டு வருது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு நாங்கள் வந்து சுவாமியெல்லாம் கும்பிடுவோம். ஸோ அதனால் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா டைமே அவங்களுக்கு கிடைக்காது, கிடைக்கிற டைமில் நம்ம ஒரேடியாக பர்ச்சேஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் போய் வேஷ்டி ஷர்ட்டு அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் பூஜைக்குரிய திங்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வந்து அன்றைக்கி எவ்வளோ வாங்க முடியுமோ அதையுமே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன டென்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு, திங்ஸ் எல்லாம் வாங்கலையே வாங்கலையேன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நைட்டே எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டீஸ் எல்லாம் அம்மா பசிக்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு. சரி ஓகே, அப்போ டின்னரையே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆல்மோஸ்ட் 9:15 ஆயிடுச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போய் எங்களோட ஃபேவரேட் குறிஞ்சி, இது வந்து வெஜ் ஹோட்டல். ஸோ அந்த டயர்டில் நம்மளும் வந்து டின்னரை கம்ப்ளீட் பண்ணி போயிட்டோம்னா வீட்டில் உள்ள மற்ற வேலைகளை பார்த்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துடலாம். ஸோ இது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆராதனாக்கு வாங்கின ஸ்டட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஸ்டட் எங்கிட்டேயும் உண்டு. ஸோ அவளுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து ரெண்டு ஸ்டெப்ஸாக இருக்கும், அவளுக்கு வந்து ஒரு சிங்கிள் ஸ்டெப்ஸில் இருக்குது. ஸோ அவள் வந்து ரொம்ப ஆசைப்பட்ட, அம்மா உங்களோட ஸ்டட் மாதிரியே இருக்குது, ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அவளுக்கு வந்து நான் வியர் பண்ணி காமிக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆறு குட்டிக்கு எப்படி இருக்குது, எப்படி இருக்குன்னு கேளு. எப்படி இருக்குன்னு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ளேயும் நம்ம வந்து தனியாக சுவாமி வழிபாடெலாம் பண்ணணும், வெளியேயும் வந்து ஸ்டாச்சூஸ்க்கெல்லாம் வழிபாடு பண்ணணும் இல்லையா. ஸோ விநாயகர் செலை வைக்கிறக்காக அந்த இடம் வந்து க்ளீன் பண்ணி காரை வந்து நம்ம வெளியே எடுத்து விட்டாச்சு. கார் ஷெட்டில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன் மாதிரி அந்த மாதிரி போட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நான் காலையில் எல்லாம் க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இனி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தோசை சட்னி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை வந்து காலையிலே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் நம்ம பேலன்ஸ் பண்ணி பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா பிரியம் கொழுக்கட்டை மாவுன்னு சொல்லிட்டு இது கூடவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மோல்டும் கொடுத்துருந்தாங்க. நான் அதை உங்கள்கிட்ட ஷார்ட்ஸில் கூட காமிச்சிருப்பேனே. நான் உட்காந்து நல்லா கொழுக்கட்டைக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு குட்டீஸும் பக்கத்துல ஸோ ஒரே மாவுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி அந்த டைப்பில் ஒரு கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மோல்டு இருந்துச்சு. ஸோ அதை வச்சு அது போக வந்து உருண்டை ஷேப்பில், ஏன்னா பிள்ளையாருக்கு வந்து எப்போதுமே நம்ம வந்து அந்த லட்டு ஷேப்பில் வைக்கிறது வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் ஒரே மாவில் வந்து நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து அவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து அனுமன் தான் இன்றைக்கி வந்து பூஜை வச்சேன். பிள்ளையாரையே நாங்கள் ஏற்றி வச்சாச்சு. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு கிளம்புறதுக்கு முன்னக்குட்டி வந்து பூஜை வச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமந்து காலையில் பூஜை வச்சான். மறுபடி வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக அவங்க வந்து பெர்மிஷன் எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மதியம் வந்து அவங்க வர நேரம் வந்து எந்த நேரமாக இருந்தாலும் பூஜை வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில்
அதனால நான் வந்து கடைக்கடான ஒவ்வொன்றும் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை எல்லாமே நம்மளுக்கு வெந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி சாதம் ரெடி பண்ணியிருந்தேன். உளுந்தெல்லாம் ஊற வச்சு அதையும் வந்து மாவு ஆட்டி வச்சுருந்தேன். எதுக்கு அப்படின்னா வடைக்கு, அதுக்கப்புறம் ஒரு தயிர் சாதம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து ஒரு தயிர் பாக்கெட் எடுத்து வச்சுருந்தேன். இப்படி ஒவ்வொன்றா நம்ம பிளான் பண்ணி கடைக்கடான பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா ஒர்க்குமே அப்படியே ஒரு கிராஜுவலாக வந்துட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அதே மாதிரி நம்ம இப்போ தயிர் சாதமும் ரெடி ஆகியாச்சு. ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உளுந்த வடைக்கு வந்து எல்லாமே கட் பண்ணி போட்டு விரவி அதுவும் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து பிரசாதம் எல்லாமே வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த உளுந்த வடையுமே பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில், நான் முன்னதாகவே சொன்ன மாதிரி பிள்ளையாருக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால, ஸோ ரவுண்ட் ஷேப்பில் ஒரு வடை, அந்த அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓட்டை வடை மாதிரி போடுவோம் பார்த்திங்களா, ஸோ அந்த மாதிரி வடையெல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே படைச்சி ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கிட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, அவங்க வர்றதுக்குள்ளே வந்து அதனால தான் நான் சாரீலாம் வியர் பண்ணிவிட்டு எப்போதுமே வீடியோஸ் எடுக்கிறது வழக்கம் உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்க இருக்கும்போது நம்ம எல்லோரும் சேர்ந்து சுவாமியை வழிபட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரொம்ப அந்த மாதிரிலாம் ரெடி ஆகலை. கடக்கடக்கடன்னு பூஜை ரொம்ப மட்டும் பூக்கள்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பிரசாதங்கள் வந்து எல்லாமே இந்த வாட்டி பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்சது மட்டும்தான், வெளியே எதுவுமே வாங்கலை. ஸோ செஞ்சுட்டு ஸோ அவங்க வந்த உடனே பூஜையும் வந்து வச்சுட்டோம். குட்டீஸ் எல்லாம் வந்து கொழுக்கட்டையை வந்து ரொம்ப விரும்பி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்து சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து மறுபடியும் வந்து ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க. ஸோ கிளம்புற குட்டி வந்து உங்ககிட்ட ஒரு நேரம் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள வந்து அவங்க எல்லாருமே நாங்கள் சேர்ந்து தான் சாப்பிட்டோம். அவங்க ஃபங்க்ஷன் வீட்டில் சாப்பிடல, பிரசாதம் தான் சாப்பிட்டோம். இது பார்த்திங்க அப்படின்னா நைட்டு, அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் கூடவே இன்னொரு பிள்ளையார், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு சாண்டல் கலர் பிள்ளையார் வந்து இன்னொருத்தவங்க வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. போன வருஷமும் கொண்டு வந்தாங்க, மூஷிகர் வந்து இல்லை. அதனால நானே வந்து மஞ்சளில் வந்து குட்டியாக மூஷிகர் செஞ்சு அவரையும் வச்சு நாங்கள் வந்து நைட்டு பூஜை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிள்ளையாராக இருந்ததுனால பெரிய பிள்ளையாரை வந்து மேலே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏற்றி வச்சுட்டு கீழே இன்னொரு பிள்ளையரை வச்சா இன்னும் நல்லா ஒரு பார்வையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பசங்கள்லாம் தான் இந்த மாதிரி ஐடியா பண்ணாங்க. அத்தா பசங்க, அதுக்கப்புறம் ஆகாஷ் ஷாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அண்ணன் பையன், ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயும் கீழேயுமா சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக வந்து பூஜை வைக்கிறக்கோ சுவாமியெல்லாம் அலங்காரப்பட்டதோ எனக்குமே ரொம்ப பிடிக்கும். மாலை பூவெல்லாம் நானும் சேர்ந்து அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்புகிறேன். உங்களுக்கும் வந்து விநாயகரோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லாவே வேண்டியிருக்கேங்க. உங்களோட பிளெஸிங்ஸும் எங்களுக்கு வந்து எப்போதுமே இருக்குன்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். நம்ம சேனலை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்றைக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நாங்கள் எங்களோட ப்ரேயர்ஸும் உங்களுக்காக வச்சுட்டே இருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐகான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. என்ன ஆப்ஷன்? ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.